எப்படி சார்ட்டு வந்து எளிய முறையில் க்ரியேட் பண்ணுறது? ரொம்ப சிம்பிளான முறையில் சார்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். சார்ட்டு மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா, அந்த ஏற்ற இறக்கங்களை வந்து ஈஸியான முறையில் புரிஞ்சிக்கலாம். சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் டேட்டாஸ் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 மந்த்துக்குள்ளே வந்து அந்த சேல்ஸ் வந்து, கடையினுடைய சேல்ஸை வந்து நான் என்ட்ரி பண்ணி வச்சுருக்கேன். அப்போ இது ஃபுல்லாக மேலே உள்ள காலம் ஹெட்டிங் ஃபுல்லாக மந்த்தினுடைய நேம் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ரோ ஹெட்டிங் வந்து நம்ம வந்து அதிகமாக மூவ் ஆகக்கூடிய உங்கள் ஷாப்பில் வந்து அதிகமாக மூவ் ஆகக்கூடிய பொருட்களினுடைய லிஸ்ட்டை வந்து நீங்கள் சேல்ஸில் வந்து எவ்வளோ எவ்வளோன்னு சொல்லி லிஸ்ட் எடுத்து ஒவ்வொரு நாளும் வச்சுருப்பீங்கள்ல, அந்த டேட்டா வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இங்கே வந்து டோட்டல் ஐட்டம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அப்போ என்ன பண்ணால் வரும், சம், ஆட்டோ சம்ங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் கிடச்சிரும். அதேமாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஆட்டோ சம், இதே ஆட்டோ சம் மாதிரி மற்ற இதுக்கு வேணுன்னா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். ஏன்னா இப்போ என்ன செய்யணும், சார்ட்டுக்கு வந்து டேட்டா வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்த டோட்டலுங்கிறத மட்டும் விட்டுருங்க. ஆல்ட்டு F1 கொடுத்துட்டிங்கன்னா, ஆல்ட்டு ப்ளஸ் F1 என்ன கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ட்டு வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோன்னா இன்சர்ட்டில் போய் என்ன செஞ்சுக்கலாம், இந்த சார்ட்டில் போயும் கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான சார்ட்டினுடைய டைப் இருக்கும், அதில் போய் கொடுத்துக்கலாம். ஷார்ட்கட் கீ வந்து ஆல்ட் F1 கொடுத்தீங்கன்னா சார்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரியா? அப்போ இந்த சார்ட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இதை வந்து நகட்டிக்கலாம். என்றைக்குமே வந்து இந்த டேட்டா உள்ள இடத்துல வச்சு நகட்ட வேண்டாம். இந்த சார்ட்டினுடைய எம்டி பிளேஸில் வச்சு நகட்டினியா, கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் நகட்டி வச்சுக்கலாம். அப்போ இதில் வந்து நினச்சிரும், ஈஸியான முறையில் உங்களுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் எவ்வளோ வந்து சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த சார்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ மே மாதத்தில் இந்த ப்ளூ கலர், அப்போ அந்த ப்ளூ கலர் என்ன அப்படின்னு சொன்னோன்னா இதில் தெரிஞ்சிடும். ரைஸ், அப்போ ரைஸ் தான் அதிகமான அளவு என்ன சேல்ஸ் ஆகிருக்கு, எந்த மாதத்தில் அப்படின்னு சொன்னோன்னா மே மாதத்தில் அப்படிங்கிறத வந்து ஈஸியான முறையில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட முடியும். இப்போ இதுக்கு சார்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி என்ன பண்ணால் போதும், அதை டைப் பண்ணி மாற்றிடலாம். சேல்ஸ் டேட்டா அல்லது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இதில் உள்ளதே உங்களுக்கு வந்து இந்த சேல்ஸில் உள்ளதே நீங்கள் வந்து இங்கே ஹெட்டிங்கை கொடுத்துருக்கீங்க, இந்த கொடுத்த ஹெட்டிங்கே வந்து உங்களுக்கு கிடச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஃபார்முலா பாரில் வந்துட்டு ஈக்குவல்ட்டு கொடுத்துட்டு எந்த ஹெட்டிங் வேணுமோ அதில் வச்சு என்ட்ரி அடிச்சிட்டிங்கன்னா அந்த ஹெட்டிங் வந்து அங்கே வந்துடும். சரியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஹெட்டிங் வேணும், இது ஃபுல்லாக என்னதுன்னா ப்ராடக்ட்ஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸுக்கு உள்ளது, இது ஒய் ஆக்சிஸுக்கு உள்ளது. அப்போ அந்த எக்ஸ் ஆக்சிஸுக்கு வந்து ஹெட்டிங் கொடுக்கணும், இது வந்து இந்த பொருட்கள் அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னா இந்த இடத்துல வந்து ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும், அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து என்ன ஆக்சிஸ் டைட்டில் அப்படிங்கிறது இருக்கும். சரியா? அப்போ அந்த ஆக்சிஸ் டைட்டில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஆக்சிஸ் வந்துடும். அப்போ இதில் அதே மாதிரி தான் டபுள் கிளிக் பண்ணுறீங்க, அதில் வச்சு நினச்சிடுங்க அதை, இது வந்து என்னது பொருட்கள், அப்போ ப்ராடக்ட்ஸ், ப்ராடக்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி. அதே மாதிரி இந்த ஒய் ஆக்சிஸுங்கிறது வந்து வேல்யூ, அப்போ சேல்ஸ் வேல்யூ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. சேல்ஸ் வேல்யூ கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு எந்த கலர்னுடைய சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா எந்த கலருக்கும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதனுடைய கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணு நினைக்கிறீங்க அப்படின்னா எந்த எலமெண்ட்ஸ் உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணுமோ அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஃபார்மட் டேட்டா சீரீஸ்னு ஒரு டூல்ஸ் வந்திருக்கும். அப்போ அதில் வந்து ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அப்போ எந்த ஃபில் பண்ணணும் அப்படி சாலிட் ஃபில்னு எடுத்துக்கோங்க, இல்லை போய் வேறு கலர் மாத்திரனா மாற்றிக்கலாம். சரிதானா? அதே மாதிரி வந்து இந்த ஃபுல் இதுக்கும் அந்த பேக்ரவுண்டை மாற்றணும்னா இந்த இதில் வந்து டிசைன் அப்படிங்கிற சார்ட் டூல்ஸ்னு வந்திருக்கும், டிசைனுங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதில் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அந்த பேக்ரவுண்ட் கலரை மாற்றி அமைச்சிக்கலாம். அல்லது இங்கே சார்ட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம், நீங்கள் எந்த கலர் மாடல் வேணுனாலும் அதை மாற்றிக்கலாம். என்ன அதுக்கப்புறம் வந்து இங்கே டேட்டாஸை வந்து நீங்கள் மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நினச்சிரும்,
இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரைஸ் வந்து இங்கே 25 கிடையாது 36 அப்படின்னு சொல்லி டேட்டா மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே டேட்டாவினுடைய வேல்யூ வந்து இதுவும் மாறிடும். சரிதானே? அப்போ எளிய முறையில் இப்போ சார்ட் வந்து இதே மாதிரி ஒரு டேட்டாஸ் ரெடி பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான முறையில் தெரிஞ்சுக்கலாம். இது அல்ட் F1 வந்து இந்த சார்ட் வரத்துக்கான ஷார்ட்கட்டு. அது போக அந்த இன்சர்ட்டில் போய் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த சார்ட் டைப் இருக்கும் அதுலேருந்தும் கொடுத்துக்கலாம். சார்ட் இன்சர்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்மட் சார்ட் ஏரியாங்கிற ஒரு டூல்ஸ் இது வரும். அப்போ அதில் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அந்த எந்த எலமெண்ட்டை மாற்றணுமோ அதில் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நினச்சிடணும். இந்த பெயிண்ட் பேக்கெட் டூலை யூஸ் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், அந்த கலரை மாற்றிக்கலாம். இது வந்து எஃபெக்ட் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். சில ஷேடோ எஃபெக்ட்டு, க்ளோ எஃபெக்ட்டு, சாஃப்ட் எச்சஸ், இந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து சீரீஸுக்குள்ள ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துக்கலாம். வித் ஹைட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னா கேப்புக்குள்ளே வித் அதிகப்படுத்துறதுக்கு இதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எந்த அதுக்குள்ளே கலர் எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு இந்த சார்ட் டூல்ஸை பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த சார்ட்டுக்குள்ளே கலர், அந்த பேக்ரவுண்ட் கலர் அதெல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கு இந்த சார்ட் டூல்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இந்த ஃபார்மட் டேட்டா சேல்ஸ் சீரீஸ் அப்படிங்கிறதையும் பயன்படுத்திக்கலாம். ஓகே, நன்றி, தேங்க்யூ.